இலக்கிய சங்கமத்தின் ஒருங்கிணைப்பாளர், என்எல்சி நிறுவனத்தின் பொறியாளர், ரோட்டரி சங்கத்தின் முன்னாள் தலைவர் என பன்முகம் கொண்ட பட்டிமன்ற பேச்சாளர், நாடக நடிகர், ஒரு முகத்தை தான் இப்ப பாக்குறீங்க, பல முகம் இருக்கிறது. இனிய நண்பர், பாசத்திற்கு மரியாதைக்குரிய கவிஞர் திரு கோணேந்திரன் அவர்களை கவியரங்கத்திற்கு தலைமையிட்டு நடத்தி தர அன்போடு மாசத்திற்கு மரியாதைக்குரிய அமைச்சர் நான் ஒத்துக்குமார் அவர். இங்கு குடியிருக்கும் அத்துணை பேருக்கும் முதற்கன் என் நன்றிகளுக்கு வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நல்ல மழை, இந்த மழையில இவ்வளவு ஆர்வமாக கலந்து கொள்கின்ற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய தமிழகத்தின் சார்பாக நீங்கள் வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பண்ருட்டி அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் முந்திரியும் பலாப்பழத்தையும் சொல்லுவாங்க. உண்மையை சொல்றதுன்னா தமிழ்ல தேவாரம் பாடிய நம்முடைய அப்பர் பெருமான் கூற்றாயினவாறு கூற்றாயினவாறு விளக்குகளில் குழந்தைகளுக்கு செய்த நாடகம் என்ன, அந்த தேவாரம் பாடலை பாடிய இடம் ஒன்று கோயில் இருக்கிறார் இங்கதான். ஸோ அந்த தேவாரம் பாடிய இடத்துல இருந்து நம்ம தமிழ்ச்சங்கத்துடைய கூட்டம் நடைபெறும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தெரியல, அது மட்டுமல்ல, இப்ப நம்ம சுதந்திர தினம் பண்ணணும், 73வது சுதந்திர தினம். அப்ப எனக்கு இன்னொரு நாள் பண்ருட்டி வந்து இன்னொரு சரித்திர புகழ் வாய்ந்த ஒரு ஊர், நிறைய பேருக்கு தெரியாது. சுப்பிரமணிய சிவா என்ன செய்தார் என்றால், பாரத மாதாவுக்கு ஒரு கோயில் வைக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதனால தமிழ்நாட்டில் 5 இடத்துல பாரத மாதா கோயில் நிறுவப்பட்டது. ஏன்னா திருவல்லிக்கேணி, மதுரை, திருப்பரங்குன்றம், இன்னைக்கு வந்து பாரதமாதா நீதிமன்றத்தில் இருக்கு, அங்கே கோயில் அமைக்கப்பட்டது. ஆனால் பிரிட்டிஷ்கார் தான் அதை உடச்சி இது பண்ணிட்டாங்க. அந்த பாரதமாதா சிலை கூட காலி கோயில் இருந்து அதுவும் அகற்றப்பட்டு விட்டது ரொம்ப வருஷமாக, 1912 அமைக்கப்பட்ட இடம். ஆக இந்த சிறப்பு வாய்ந்த பண்ருட்டியில் நம்முடைய 85வது மாதாந்திர கூட்டத்திற்கு சிறப்பு வாய்ந்த விருந்தினர்கள் ரொம்ப பாருங்க. அதை பற்றி நம்ம தலைவர் சொல்லும் பொழுது ரோட்டரி குளம் சங்க தலைவர் பட்டிமன்ற பேச்சாளர் மிகச்சிறந்த ஒரு தமிழ் அறிஞர் அவர் இன்று நமக்கு இங்கே வந்திருக்கிறார். புலேந்திரன் ஒருங்கிணைப்பாளர், இலக்கிய சங்கம் இணைந்த, அது மட்டும் இல்லை இன்னொரு முக்கியமான எழுத்தாளர், கடலூர்ல தெரியாதவங்க இல்லைன்னு சொல்லலாம். இலக்கிய வட்டத்தில் திரு பாக்கி தமிழ்நாடு கொடுத்தாலே மிகச்சிறந்த ஒரு, அதாவது அவர் வந்து ஒரு தொழிற்சங்கவாதம் அப்படின்னு நான் சொன்னா தான் நீங்க நம்ப முடியும். ஏன்னா அவர் பேசும்போது ஒரு குழந்தைகிட்ட பேசுற மாதிரி எல்லாருக்கிட்டையும் பேசுவார். மிக நட்போடு பழகக்கூடியவர், அவர் எவ்வளவு தெரியாதுன்னு போனதா தெரியும். அவர் நல்ல ஒரு மிகப்பெரிய அதிகாரியாக இருந்து பிஎஸ்எல்ல ஓய்வு பெற்றிருக்கிறார். யாருக்காக எந்த உதவினாலும் சரி, முதல்ல தொழிலாளர்களுக்காக ஃபர்ஸ்ட் நிற்கிறவங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப இனிமையா பேசக்கூடிய, அவரோட பேசுனீங்கன்னா உண்மையை சொன்னீங்கன்னா பலப்படங்களோட பேச மாதிரி இருக்கும். ரொம்ப நகைச்சுவோட பேசக்கூடியவர், அவ்வளவு பெரிய தொழிற்சங்கவாதிகள் நிறையா பேர். ஆனா நிறைய பேர் பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா பேசுறேன் அப்படின்ற அளவுக்கு நிகழ்வுக்காக வந்திருக்கின்ற அத்துணை பேருக்கும் மற்றும் திரு
நம்முடைய ஞான சம்பந்தம் தலைவர் தமிழ்நாடு சுயநிதி மழலையர் தொடக்கப் பள்ளி அவரும் வந்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்வுக்காக அவரையும் வரவேற்று இந்த மாத கூட்டத்திற்கு எங்கள் கௌரவ தலைவர் திரு எஸ் வி அவர்கள் அவரை பற்றி சொல்லணும். எவ்வளவோ ஒரு மிகவும் ஒரு ஈஸியான ஒரு பிசினஸ்மேனாக இருந்தாலும் சரி, தமிழ்ச்சங்கமா நீங்கள் என்ன வேணால் எப்போ வேணால் எங்களை வந்து பார்க்கலாம்னு சொல்லி எங்களுக்கு மிக ஆர்வலாக மிக வந்து ரொம்ப மிக ஒத்துழைப்பு சார். ரொம்ப சும்மா சொல்லுவாங்க, ஏன்னா யாரும் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அவங்க இருக்கிற வேலையில் தமிழ்ச்சங்கம் தான் ஒன்றும் அவசியமே கிடையாது. மிக அருமையாக ஒத்துழைப்பு வந்து ஒவ்வொரு மீட்டிங்கும் எப்படி நடத்தணும்னு எங்களுக்கு ஆலோசனை சொல்லி அவருடைய ஆர்வத்திற்கும் நாங்கள் ஒரு பின்வருமே நாங்கள் நிச்சயமாக அவர் கைப்பற்றணும். நன்றி.